தலைப்பு செய்திகள். மலேசிய அரசாங்கம் சார்பிலும் அனைத்து மலேசிய மக்கள் சார்பிலும் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் செய்யப்படுவதோடு பிணைய கைதிகள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்கவும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 2728 எங்களின் ஒப்புதலை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 3 மெகா திட்டங்கள் பேரா மாநிலத்தை தேசிய பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் முக்கிய மாநிலங்களில் ஒன்றாக உயர்த்தும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஜோஹோர், பினாங்கு, ஸ்ராங்கூருடன் ஒப்பிடுகையில் பேரா சற்று பின்தங்கியிருக்கிறது. மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சரானி முகமது தலைமையிலான அரசு எடுத்த திட்டங்கள் இன்னும் சில ஆண்டுகளில் பேரா ஒரு முக்கியமான மாநிலமாக வெளிப்படும். மருந்துகளை பரிசோதிப்பதற்கான ஆய்வகங்களில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த சுகாதார அமைச்சகத்திற்கு அரசாங்கம் 230 மில்லியனை ஒதுக்குகிறது என்று டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜைத் ஹமிடி கூறினார். தற்போது மருந்து பரிசோதனைக்காக 14 ஆய்வகங்கள் இருப்பதாக தெரிவித்த துணை பிரதமர், இந்த ஆய்வகங்களில் உள்ள பெரும்பாலான உபகரணங்கள் காலாவதியானவை என்றும் கூறினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் கேஎல்ஐவில் ஏரோ ரயில் சேவைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்பட தொடங்கும் அல்லது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் செயல்பட தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் மக்களவையில் தெரிவித்துள்ளார். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏகனாபுரம் கிராம பொதுமக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கவும் முடிவு செய்துள்ளனர். புதிய விமான நிலையம் அமையும் பட்சத்தில் பரந்தூர், ஏகனாபுரம், நெல்வாய், குணகரம்பாக்கம் உள்ளிட்ட 13 கிராமங்களைச் சேர்ந்த குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன. ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் அதிமுக கட்சிகள் இருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணி சார்பில் களமிறங்குகிறார். அவர் தனது ஆதரவாளர்களுடன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக கூட்டணி சார்பில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளரும் தற்போதைய மக்களவை உறுப்பினருமான நவாஸ் கனி அங்கு போட்டியிடுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ள நிலையில் டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதையொட்டி அவர்களுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்கும் நடவடிக்கையில் சிங்கப்பூர் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்ட நிலையில் இந்திய சிங்கப்பூருக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா வர்த்தகம் தொடர்பாக சிங்கப்பூர் வரும் பயணிகளுக்காக ஹோட்டல்கள் உட்பட பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. வியட்நாமில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 2 வகை உணவை சி.ஜே.சாவ்த்ரு உணவு உற்பத்தி நிறுவனம் சிங்கப்பூர் சந்தையில் இருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறது. அவை பிபிகோஸ் மண்டு ப்ரவுன் டம்ப்ளிங்ஸ், மினி மண்டு ப்ரவுன் டம்ப்ளிங்ஸ். அந்த 2 வகை உணவில் முட்டை இருப்பது தெரிவிக்கப்படவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இயக்குனர் ஷங்கர் தெலுங்கு நடிகர் ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் படத்தினை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் கியாரா அத்வானி, அஞ்சலி ஆகியோருடன் எஸ்டி சூர்யாவும் நடித்துள்ளார். இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததை தொடர்ந்து ஷங்கர் ராம் சரண் படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். மேலும் கேம் சேஞ்சர் படத்தின் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் 1000 ஸ்டண்ட் கலைஞர்கள் பங்கு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் இன்றைய IPL போட்டியை காண வரும் ரசிகர்களின் வசதிக்காக இன்றிரவு போட்டி முடிந்ததும் சிந்தாந்திரி பேட்டையிலிருந்து வேளச்சேரி வரை சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இன்றிரவு சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியுள்ளது. இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.